இன்னைக்கு நம்ம எறா தொக்கு செய்ய போறோம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுணும், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, கொஞ்சம் சால்ட்டு. நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த இறால நல்லா ஊறும், ஊறிச்சுட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊட்டோம். மிளகாத்தூள், சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம், ஊட்டோம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில், கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும் இறா தொக்கு செய்யறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கோ. கடுகு பொரிஞ்சிச்சு, மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி பொடிச்சு அது மாதிரி வச்சுருந்துச்சேன். 2 வெங்காயம் மீடியம் சைஸ் போடும். பூண்டு ஒரு 4 பல் இப்படி தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்சு அதே போட்டு வெங்காயத்திலே நல்லா வதங்கணும் அந்த பூண்டு. வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம், பொடிசா அதிலே போட்டு வதக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக. இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுன்னு இதிலே எண்ணெயிலே வதக்கணும். நம்ம இறாலையும் போட்டுருக்கணும் கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். போற வரைக்கும் நல்லா வதங்க. வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த இறாவை மஞ்சப்பொடி, மிளகா தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சு இல்லையா, சால்ட் எல்லாம் ஊற வச்சு இல்லையா, அதுவும் இப்போ நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். அப்பப்போ எடுத்து கலாரி விடணும், கலாரி விட்டு விடணும். தண்ணி விடக்கூடாது, நல்லா கலாரி விடணும். அதுலேயே அந்த இறாலே தண்ணி விடுதுங்க. நம்ம தண்ணியே ஊற்றல, தக்காளியில் அந்த இறால இந்த தண்ணியே விடுது. இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு புளி மட்டும் ஊற்றிக்கலாம், அது லைட்டாக அந்த நீ சுவாசனை வராமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சளவு போதும். நம்ம தண்ணியே ஊற்றலாங்க, இதுலேயே தான் கலர்றோம். கொஞ்சோண்டு மட்டும் நம்ம புளி தண்ணி ஊற்றணுமா, அவ்வளோதான். அந்த தண்ணியே, இந்த இறா தண்ணி, தக்காளி தண்ணி மட்டும். இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. புளி தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொச்சிச்சு, கொச்சானோன்னே நம்ம இறக்கலாம். இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு.